UAPA, Unlawful Activities Prevention Amendment Act 2019. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு திருத்த சட்டம் 2019. இது மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானதொரு கடுமையான அடக்குமுறை சட்டம். ஆங்கிலேய ஆட்சியில் நடைமுறையில் இருந்த ரவுலட் சட்டம் மற்றும் ராஜதுரோக சட்டத்தை விட கொடுமையானது இது. இந்த சட்டம் முதன் முதலில் 1967 கொண்டுவரப்பட்ட போது சொல்லப்பட்ட காரணங்கள் மூன்று. அதாவது, சட்டவிரோத அமைப்புகளை இனங்கண்டு தடை செய்வது, அந்த அமைப்புகளோடு தொடர்புடையவர்களை தண்டிப்பது, அவற்றிற்கு நிதியுதவி செய்வோரை தடுத்து நிறுத்துவது. 1967 பிறகு இந்த சட்டம் 1969, 1972, 1986, 2004, 2008, 2013, 2019 என இதுவரை 7 முறை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. 2019 கடைசி திருத்தம் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத செயல் என்ற இரண்டு வகை குற்றங்களை முன்வைத்து தனிநபர்களை குறிவைத்து முடக்குவதாக அமைந்துள்ளது. இந்த சட்டத்தை போலவே 1987 கொண்டுவரப்பட்ட தடா சட்டமும் 2002 கொண்டுவரப்பட்ட பொடா சட்டமும் கடுமையான அடக்குமுறை சட்டங்களாக நாட்டில் இருந்து வந்தன. அவற்றை ஜனநாயக சக்திகள் கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக காலப்போக்கில் அவை இரண்டும் ரத்து செய்யப்பட்டன. அப்படி ரத்து செய்யப்படுவதற்கு முன்பு சுமார் 78,000 பேர் தடா மற்றும் பொடா சட்டங்களால் பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டனர் என்பது வரலாறு. அவர்களில் 1% கூட நீதிமன்றங்களில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. தடா மற்றும் பொடா சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டாலும் அவற்றின் கொடூரமான அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக யுஏபிஏ சட்டம் தற்போது திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. யுஏபிஏ சட்டத்தில் கடைசியாக கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் பல கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கு முன்பு வரை இச்சட்டம் பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்து அவற்றின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த பயன்பட்டது. அப்படி செய்வதற்கு அடிப்படை சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன. ஆனால் தற்போதைய திருத்தத்தின்படி இச்சட்டத்தின் மூலம் அமைப்புகளை மட்டுமல்லாமல் எந்த ஒரு தனிநபரையும் பயங்கரவாதியாக அரசு பிரகடனம் செய்ய முடியும். அதுவும் எவ்வித சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றாமலேயே அப்படி செய்ய முடியும். அப்படி ஒருவர் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுவிட்டால் அவர் தனது இருப்பிடம் விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாது. அவருடைய சொத்துக்களும் முடக்கப்படும். இது மிகவும் ஆபத்தானது. அரசியலமைப்பு சட்டத்திற்கும் உலகளாவிய பல சட்டங்களுக்கும் எதிரானது. இரண்டாவதாக, இந்த திருத்தத்திற்கு முன்பு என்ஐஏ எனப்படும் தேசிய விசாரணை அமைப்பு ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு நபரை இச்சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டுமென்றாலோ அவரது இருப்பிடம் அலுவலகம் போன்றவற்றில் நுழைந்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டுமென்றாலோ அந்த மாநில காவல்துறை தலைவரின் அனுமதியை பெற வேண்டும். ஏனென்றால் ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு என்பது அந்தந்த மாநில அரசுகளின் பொறுப்பு. ஆனால் இந்த திருத்தத்திற்கு பிறகு அப்படிப்பட்ட அனுமதி தேவையில்லை. என்ஐஏ அமைப்பின் தலைமை இயக்குநரின் அனுமதியை பெற்றாலே போதும். இவ்வாறு டெல்லியில் இருந்து கொண்டு இந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திற்குள்ளும் என்ஐஏ அமைப்பு அத்துமீறி நுழைந்து அந்த மாநில அரசுக்கு தெரியாமலேயே எவரொருவரையும் கைது செய்து தூக்கி வர முடியும். இது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தையே முற்றிலும் வேரறுக்கின்றது. மூன்றாவதாக, இந்த திருத்தத்திற்கு முன்பு இச்சட்டத்தின் கீழ் தொடரப்படும் வழக்கை தேசிய விசாரணை அமைப்பின் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தான் விசாரிக்க வேண்டும். ஆனால் இந்த திருத்தத்திற்கு பின் அந்த அமைப்பை சார்ந்த சாதாரண காவல்துறை ஆய்வாளரே விசாரிக்கலாம். நான்காவதாக, இச்சட்டத்தின் கீழ் சட்டப்புறம்பான நடவடிக்கைகள், பயங்கரவாதி, பயங்கரவாத செயல்பாடுகள், சட்டவிரோத அமைப்பு, சட்டவிரோத அமைப்பின் உறுப்பினர் போன்றவை எந்த ஒரு நபரையும் எளிதில் சிக்க வைக்கும் வகையில் வரையறை செய்யப்பட்டுள்ளன. அந்த வரையறைகளின்படி
அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக சிந்திக்கின்ற பேசுகின்ற செயல்படுகின்ற எந்த ஒரு தனிநபரையும் பயங்கரவாதியாகவும் எந்த ஒரு அமைப்பையும் சட்டவிரோத அமைப்பாகவும் சித்தரிக்க முடியும். அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளை முற்றிலும் தகர்த்தெறிவதாக இந்த வரையறைகள் அமைந்துள்ளன. சாதாரணமாக குற்றவியல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றத்தை எப்போதும் அரசு தரப்பு தான் நிரூபிக்க வேண்டும். ஆனால் இந்த கொடிய சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவரே தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டும். எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தே வைத்துள்ள அரசு தரப்புக்கு எதிராக ஒரு தனிநபர் தன்னை நிரபராதி என்று நிரூபிப்பது சாத்தியமல்ல. இச்சட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 4000க்கு அதிகமானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பீமா கோரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 16 பேர் மீதும் இந்த சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் மிகச்சிறந்த கல்வியாளர்களும் மிகப்பெரும் ஆளுமைகளும் ஆவர். அவர்களில் பலரும் பீமா கோரேகானுக்கு சென்றது கூட இல்லை. அவர்களில் தலித் உரிமை போராளியும் விரோதி என்ற மராத்திய இதழின் ஆசிரியருமான சுதீர் தவாலே, மனித உரிமை வழக்கறிஞரான சுரேந்திர காட்லிங், கட்சிரோலி மாவட்டத்தில் ஆதிவாசி மக்களின் உரிமைகளுக்காக நீண்ட காலமாக பணியாற்றும் சமூக செயல்பாட்டாளர் மகேஷ் ராவட், பெண்ணுரிமை போராளியும் நாக்பூர் பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத்துறை துணை பேராசிரியருமான சோமா சென், அடக்குமுறை சட்டங்களில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டவர்களின் விடுதலைக்காக சட்ட ரீதியாக போராடி வரும் மனித உரிமை போராளி ரோனா வில்சன் ஆகிய 5 பேரும் கடந்த 2018 ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு 900 நாட்களுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல சிறைப்படுத்தப்பட்டோரின் விடுதலைக்காக போராடி வரும் மற்றொரு மனித உரிமை வழக்கறிஞரான அருண் பெரேரா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலாளர் உரிமைகளுக்காக அயராது உழைத்து வரும் தொழிற்சங்கவாதியும் வழக்கறிஞருமான சுதா பரத்வஜ், தெலுங்கானாவைச் சார்ந்த புகழ்பெற்ற புரட்சி கவிஞரும் எழுத்தாளருமான 80 வயதுடைய வரவர ராவ், தலித் மற்றும் ஆதிவாசி மக்களின் உரிமைகளுக்காக பணியாற்றி வரும் மற்றொரு தொழிற்சங்கவாதியான வெர்னன் கொன்சால்வஸ் ஆகிய 4 பேரும் 2018 ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு 840 நாட்களுக்கு மேல் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். 2019 செப்டம்பரில் கபீர் கலா மஞ்ச் என்ற கலைக்குழுவை சார்ந்த ஜோதி ரகோபா, சாகர் தத்யாராம் மற்றும் ரமேஷ் முரளிதர் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டு 425 நாட்களுக்கு மேல் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கலை வழியாக அடித்தட்டு மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருபவர்கள். அவர்களை தொடர்ந்து 2020 ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளிலே கோவா மேலாண்மை கல்லூரியின் பேராசிரியரும் சிவில் உரிமை போராளியும் எழுத்தாளருமான ஆனந்த் தெல்தும்டேவும், மனித உரிமை போராளியும் காஷ்மீரில் இந்திய இராணுவத்தின் அத்துமீறல்களை வெளிக்கொண்டு வந்த பத்திரிகையாளருமான கௌதம் நவாலக்காவும் கைது செய்யப்பட்டு 225 நாட்களுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 2020 ஜூலை மாதத்தில் டெல்லி பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஹேனி பாபுவும், அக்டோபர் 8 தேதி ஜார்க்கண்ட் ஆதிவாசி மக்களின் வாழ்வாதார உரிமைகளுக்காக நெடுங்காலம் உழைத்து வரும் 83 வயதுடைய உடல் நடுக்க நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இயேசு சபை பணியாளர் ஸ்டான் சுவாமியும் கைது செய்யப்பட்டு கடந்த 7 மாதங்களாக சிறை வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டத்தை கொண்டு எப்படிப்பட்ட ஆளுமைகளை எல்லாம் இந்த அரசு முடக்கி வருகிறது என்பதை இந்த உலகின் முன்னணி மனித உரிமை அமைப்புகள் உற்று நோக்கி வருகின்றன. அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான குறியீட்டில் இந்தியாவின் நிலை ஒவ்வொரு ஆண்டும் மோசமாகி இந்த ஆண்டு படு பாதாளத்துக்கே சென்றுள்ளது. மிக மோசமான கடைசி 5 நாடுகளில் இந்தியா இடம்பெற்று சாதனை புரிந்துள்ளது. அரசு மக்கள் விரோத அரசாக மாறும்போது
அவற்றை எதிர்த்து பேசவும் எழுதவும் கருத்து கூறவும் பரப்புரை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சட்டத்திற்குட்பட்டு போராடவும் நமது அரசியல் அமைப்பு சட்டம் குடிமக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. அந்த சட்ட உரிமைகளை பயன்படுத்தி அடித்தட்டு மக்களின் அரசியல் மற்றும் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்க செயல்பட்டதற்காகத்தான் இவர்கள் மீது இந்த அடக்குமுறை சட்டத்தை அரசே ஏவியிருக்கிறது. இவர்களை பயங்கரவாதிகளாகவும் தேசத்துரோகிகளாகவும் சித்தரித்து பிணை மறுத்து சிறையில் முடக்கியுள்ளது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும். 2011 உச்சநீதிமன்றம் இந்திரா தாஸ் எதிர் அஸ்ஸாம் மாநில அரசு என்ற வழக்கிலே ஒருவர் வெறுமனே ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பின் இலக்கியங்களை வைத்திருப்பதாலோ அல்லது அதன் கருத்தியலோடு ஒத்துப்போவதாலோ அல்லது அதன் உறுப்பினராக இருப்பதோ சட்டப்புறம்பான நடவடிக்கை ஆகாது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாகும். இந்த 16 மனிதர்கள் பாசிச அரசினால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரும் இழப்புதான். அவர்களை முடக்கியிருப்பதன் மூலம் இந்திய ஜனநாயகத்தின் குரல் வழியே நெரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் மனித உரிமைகளை பறிப்பதன் மூலம் கோடிக்கணக்கான இந்திய மக்களின் அடிப்படை மனித உரிமைகளும் வாழ்வுரிமையும் வாழ்வாதார உரிமையும் பறிக்கப்படுகின்றன. யுஏபிஏ சட்டம் ஜனநாயக நாட்டின் அடிமை சின்னம். அது உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த அடக்குமுறை சட்டத்தை நீடிக்க அனுமதித்தால் அது நாட்டு மக்கள் அனைவரையும் ஆள்வோரின் நிரந்தர அடிமைகளாக்கிவிடும். எனவே இந்த சட்டம் நீக்கப்படும் வரை இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை எதிர்த்து களமாட வேண்டியது நம் ஒவ்வொருவரது ஜனநாயக கடமை. நன்றி.